கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய சமுதாயத்து உலமாக்கள், நம்முடைய சமுதாயத்து தாயிகள் ஒன்றுபட வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். சமுதாய ஒற்றுமையை பேசுகிற நாம் முதலிலே நம்முடைய குடும்பங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். சமூக ஒற்றுமைக்கு முன்னால் நம்முடைய குடும்ப ஒற்றுமை மிக பிரதானமானதாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத காதிஉ ரஹிம், இன உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்றார்கள். இந்த இன உறவு, பிளட் ரிலேஷன்ஷிப் என்ற இந்த இரத்த உறவு இருக்கிறது, இது மறுமையிலே அரிஷின் கீழ் தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், யா அல்லாஹ், என்னை யார் சேர்ந்து வாழ்ந்தாரோ அவரை நீ சேர்த்துக்கொள், என்னை யார் துண்டித்தாரோ அவரை நீ துண்டித்து விடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் ஒற்றுமை பற்றி ஆதங்கப்படுகிறார்கள், பேசுகிறார்கள், ஆனால் பெற்றோரோடு உறவில்லை, பிள்ளைகளோடு உறவில்லை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு உறவில்லை. எப்படி சகோதரர்கள் இந்த ஒற்றுமையும் இந்த நிலையும் ஒன்றுபடும்? ஆச்சரியமான நிலையா இல்லையா? பெற்ற பிள்ளையோடு உறவில்லை, சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டுமாம். உடன் பிறந்த சகோதரனோடு ஒற்றுமை இல்லை, எங்கே உள்ள சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டுமாம் என்றால் என்ன பேச்சு, என்ன நிலைப்பாடு இது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, வருகிறான் என்பதற்காக போகிறவனும் தருகிறான் என்பதற்காக கொடுப்பவனும் இன உறவை பேணுபவன் அல்ல. என்னுடைய சகோதரன் வந்தால் வர்ற வீட்டுக்கு போவன், அவர் ஏதாவது கொடுத்தால் நானும் கொடுப்பேன் என்ற நிலையில் இருக்கிறவன் இன உறவை பேணுபவன் அல்ல. சில்மன் கதஅக், நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி செல்கிறானே உன்னுடைய சகோதரன், உன்னுடைய உறவினன், அவனிடத்தில் நீ போ. அவன் அடிக்கட்டும், ஏசட்டும், திட்டட்டும், உன்னை வீட்டை விட்டு துரத்தட்டும், நீ கவலைப்படாமல் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவனுடைய ஹோலிலே போய் உட்கார்ந்து கொள். அப்போதுதான் நீ இன உறவை பேணியவனாக கருதப்படுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த இன ஒற்றுமையை பேணுவதற்கான வழிகளை நாம் ஆரம்ப நிலையிலிருந்து நடைமுறைப்படுத்துவதற்காக, நம்முடைய சமூக ஒற்றுமையை பேணுவதற்கான அடிப்படைகளை ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். புன்முறுவல் செய்வது, சலாம் சொல்லுவது, முசாஃபஹா செய்வது, முஆனகா செய்வது, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, அவர்களுக்காக நாம் சுஜூதிலே அவர்களுக்கு தெரியாமல் துவா கேட்பது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறைகளை மறைப்பது, குறைகளை தேடாமல் இருப்பது. இன்றைக்கு நம்முடைய ஃபேஸ்புக்குகள் நம்மை பாவிகளாகவே மாற்றி, நம்ம பாவம் செய்யாமல் இருந்தால் கூட அவர்கள் பாவிகளாக ஆக்குகிறார்கள். யாருடையாவது குறையை தேடி 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 பகிரங்கப்படுத்துவது, அதை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக காட்டிக்கொண்டே இருக்கிறான். நியாயங்களையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். நியாயங்களை சொல்வது சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் குறையை தேடுகிறோம். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், எங்கிருந்து இதற்கு ஆதாரங்கள் பெற்றார்களோ தெரியவில்லை. ஆனால் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டுகிறான், அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி தேடி துருவி துருவி ஆராய்வது. இவைகளெல்லாம் சமுதாய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களாகும். நாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒற்றுமைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும். உன்னுடைய சகோதர முஸ்லிமை நீ வெறுப்பது ஹராமாகும். 3 நாட்களுக்கு மேல் நீ வெறுத்திருக்கிற நிலையில் மௌத்தானால் நீ நரகம் போவா என்பதும் சுன்னா. புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்கள் வரக்கூடிய ஹதீஸ் தான் இதே என்பதையும் நாம் மதிக்க பழக வேண்டும். எனவே குர்ஆன் சுன்னாவை முழுமையாக மதிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த மனோநிலையும் நம் எல்லோரிடமும் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை ஒற்றுமையாக்க வேண்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களையும் அல்லாஹு தஆலா ஒற்றுமையாக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு பொலிசியை வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நம்முடைய சமுதாயத்தில் 170 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே 55-60 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த செய்தி போய் சேராது. இங்கே 100 கணக்கானவர்கள் தான் வருகை தந்திருக்கிறோம். இந்த 100 கணக்கான உங்களிடத்தில் நான் அன்பாக ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுக்கு என்று ஒரு பாலிசியை வையுங்கள், என்னால் என்னுடைய குடும்பம் பிரியக்கூடாது.
நான் மூத்தாகும் வரைக்கும் என்னால் என்னுடைய குடும்பத்தில் பிரிவினை வந்துவிடக்கூடாது. நான் என்ன செய்தாலும் என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பேன், ஒற்றுமையை நிலைநாட்டுவேன். இது ஒரு பாலிசி. என்னால் என்னுடைய சமுதாயம் பிரியாது. நான் வித்ரோ பண்ணுவேனே தவிர பிரிக்கிற ஒருவனாக இருக்க மாட்டேன் என்ற ஒரு பாலிசியை, ஒரு கொள்கையை உங்களுக்கென்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஏற்படுத்துவார்களாக இருந்தால் அல்ஹம்துலில்லா, இந்த சமுதாயத்தில் உள்ள குடும்பங்கள் ஒன்றுபடும், சமுதாயம் ஒன்றுபடும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக.